ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. சசிகலா அவர்களுடைய தமிழக வருகை மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கூட்டமாக இருக்குது. தமிழ்நாட்டின் அதிகார பீடத்தில் இருக்கிறவர்கள் அனாதையாக போகிறார்கள் என்றும் வருகை. டிஜிபிட்ட கொண்டு போய் ஒரு அமைச்சர் மனு கொடுத்தது இந்திய அரசியலில் இப்போதுதான் நான் பார்க்கிறேன். அவர்கள் கையாலாகாதவர்கள். பல இடங்களில் எடப்பாடியுடைய செல்வாக்கு கூடியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு சாமானிய முதல்வர் இருக்கிறாரு, அவரே இருக்கட்டும் கூட ஒரு மனநிலை இருப்பதாக சொல்றாரு. சாமானிய முதல்வர் இல்லையே, அவருடைய பசுமை இல்லத்திலிருந்து கோட்டைக்கு போகிற வழியில எல்லா இடத்துலயும் போலீஸ் நிற்கிறார். சாமானிய முதல்வரா? எல்லாம் பாந்தோண்டித்தனமாக நடந்து கொள்ளுகிற ஒரு முந்திரி கொட்டைக்கின் பேர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ்சும் இபிஎஸ் சேர்ந்து தான செயல்படுறாங்க. ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார்ல. நேற்று முன்தினம் தினமலர் பார்த்தீர்களா, நாலு பக்க விளம்பரம். நீ கொடுக்க தயார் இல்லை, உனக்கு முதலமைச்சர் பதவி தந்தவளுக்கே நீ துரோகம் செய்யறேன்னு கன்னத்தில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சசிகலா பக்கம் போயிட்டாருன்றீங்களா? ஓபிஎஸ் கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக. தமிழகத்தின் வரலாறு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி வியூவும் போதாதா என்ன திமுகவுக்கு? போதுமே. அதுக்கு அதுக்கு பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் கமல்கிட்ட இருக்காரு, பிரசாந்த் கிஷோர் ரஜினிகாந்த் இருக்காரு. அப்படி சொன்னா ஓ வெற்றி அந்த பக்கம் போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு மயக்கம் வரும். அந்த மயக்கத்திற்கு இடம் கொடுக்காமல் இருப்பதற்கு நம்மளே புக் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு போட்டாரு. திமுகவே இன்னைக்கு தடம் மாறி கொண்டிருக்கிறது. பெரியாரை மறந்து விட்டார்கள், திடீர்னு வேலை பிடிக்கிறார் ஸ்டாலின் அப்படின்றது எப்படி? வேலுக்கும் பெரியாருக்கும் என்ன பிரச்சனையா? வேல் தமிழர்களின் ஆயுதம்னு. பாட்டாளி மக்கள் கட்சியின் இடஒதுக்கீடு போராட்டத்தை பத்தி எப்படி பாக்குறார் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்? 50 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருமா எடப்பாடி? ஒரு 55 கொடுங்க கேக்குறது. வன்னிய இளைஞர்களே வாங்க, வன்னிய சொந்தங்களே வாங்க, 89 போராட்டத்தை மீறிய ஒரு போராட்டத்தை இங்க நடத்துவோன்றாரு. அதெல்லாம் நடத்த மாட்டார். 5 கோடி ரூபா கொடுத்தா ஆஃப் ஆயிடுவார். திரு கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு, 108 சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு வந்து ஒரு அழுகிய கனியை கலைஞர் கொடுத்து விட்டார். நீங்க ஒரு நல்ல ஒரு மாங்கனியை கொடுங்கள், சேலத்து மாங்கனியை. அப்படி சொன்னதுக்கு ஒரு திமுக கூட கூட்டணி வச்சு. அப்ப நீ எவ்வளவு அழுகி போன தலைவன். திமுக தான் முத எதிரி, அதை அதை ஒழிக்காமல் நாங்க ஓய மாட்டோம். ஆட்சியில் இருக்கிற கட்சி எதிரி இல்லையா? திமுக எதிரின்னு சொல்றன்னா இவன் எவ்வளவு பெரிய கில்லாடி. கூலிக்கு குறைக்கிற நாய் தான் சீமா. பெரியார கேள்வி கேட்டுருவியா நீ? பெரியார் வெட்டி வீசுற நகத்துக்கு விலை பிடிப்பியா நீ? யார் பெரியார், என்ன நினைச்சிட்டு இருக்கான்? பெரியாரை கேள்வி கேட்கிறவன் எவனாக இருந்தாலும் நடமாட முடியாம ஆக்கிடுவான். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கோடி பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளரும் இலக்கியவாதியுமான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு நாஞ்சில் சம்பத் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சசிகலா அவர்களுடைய தமிழக வருகை மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கூட்டமாக இருக்குது. எங்கு பார்த்தாலும் அதிமுக தொண்டர்கள், அமமுக தொண்டர்கள் கூட்டமாக இருக்குது, கொடிகளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த வரவேற்பை? அவர்களுக்குத்தான் அதிமுகவில் செல்வாக்கு இருக்கிறது என்று பார்க்கிறேன். தமிழ்நாட்டின் அதிகார பீடத்தில் இருக்கிறவர்கள் அனாதையாக போகிறார்கள் என்றும் பார்க்கிறேன். அதிமுகவை அவர்கள்தான் வழிநடத்த முடியும் என்று அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் இன்றைக்கு தீர்மானித்து விட்டார்கள். ஒரு கட்சியினுடைய சுகதுக்கத்தை தீர்மானிப்பது தொண்டர்கள் தானே தவிர கோபுர கலசத்தில் உச்சியில் இருக்கிற பொம்மைகள் அல்ல என்பதை சசிகலாவினுடைய வருகை இன்றைக்கு உலகத்திற்கு சொல்லாமல் சொல்லுகிறது. அதிமுகவின் பெரிய தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய யாருமே இதுவரையில் சசிகலாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த மாதிரியும் தெரியல, சசிகலாவுக்காக பேசியதாகவும் தெரியல. தலைக்கு வெளியையும் ஒன்றுமில்லை, உள்ளேயும் ஒன்றுமில்லை என்று கருதப்படுகிற ஜெயக்குமார், சசிகலாவின் மீது தொடர்ந்து வன்மத்தையும் வக்கரத்தையும் வெளிப்படுத்தி வருகிற கே.பி. முனுசாமி இவர்களை தவிர வேறு யாரும் அவரை எதிர்ப்பதாக என் கண்ணுக்கு தெரியவில்லை. 2 முறை டிஜிபி கிட்ட போய் புகாரே கொடுக்குறாங்க, அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. இதை விட ஒரு கேவலத்தை இனி வேறொருவர் செய்ய முடியாது. அரசியல் சட்டப்படி கவர்னர் முன்னால் விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்ட அமைச்சர்கள் தன் அதிகாரத்திற்கு கீழே இருக்கின்ற ஒரு டிஜிபியிடத்திலே மனு கொடுத்ததன் மூலம் இவர்கள் எல்லா மரபுகளையும் மீறி இருக்கிறார்கள்.
அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூட தெரியாத மண்ணாங்கட்டிகளாக இவர்கள் கருதப்படுகிறார்கள். டிஜிபிட்ட கொண்டு போய் ஒரு அமைச்சர் மனு கொடுத்தது இந்திய அரசியலில் இப்போதுதான் நான் பார்க்கிறேன். அது முதல் முறை தான் சார். ஆனால் சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நாட்டின் பிரதமராக இருந்தால் கூட நாங்கள் முறைப்படி செய்கிறோம், கொண்டு போய் ப்ராப்பராக இது எங்கே போய் புகார் கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட செய்கிறோம். அப்படி இல்லை, இவர்கள் கையாலாகாதவர்கள், கடைத்தர முடியாதுன்னு கருதி கொண்டிருப்பவர்கள். சரி, இவர்கள் அச்சத்தின் மடியில் உறைந்திருக்கிறார்கள். இனிமேல் நம்முடைய அரசியல் வாழ்வு அஸ்தமிக்க போகிறது, ஆனால் ஒன்றும் இல்லை என்று காட்டிக்கொள்வதற்கு இப்படி ஒரு மனுவை கொடுத்து ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். சசிகலாவே தான் பயன்படுத்திய அங்கே தொடங்கின அந்த பயணத்தில் அந்த கார்லேருந்து வேற ஒரு மாற்று காருக்கு மாறினார்னா அந்த கார்லேயே வந்தால் பயணம் பிரச்சனை பெரிய பிரச்சனையாகிடும்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க பண்ணுறது அது தவறுன்னு மாறி இருக்கிற மாதிரி பலர் பார்க்குறாங்க. இல்லை, அவர்கள் நாகரிகமாக நடந்து கொண்டார்கள். அசம்பாவிதத்திற்கு இடம் வைத்து விடக்கூடாது. ஒரு மனித வெடிக்குண்டாக மாறுகிறார்கள் என்றெல்லாம் அந்த மந்திரிகள் ஒளரை கொட்டினார்கள். அப்படி ஏதாவது இவர்கள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதோ என்று அதை ஒரு கண்ணியமான முறையில் இது போக வேண்டும் என்று கருதி ரொம்ப டிப்ளமெட்டிக்காக அவர்கள் முடிவெடுத்து இன்னொரு காரில் ஏறி பயணிக்கிறார்கள். சசிகலாவுக்கு திடீரென ஆதரவு கொடுக்கிறார் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அதிமுகவிலிருந்து வந்த பிறகு எந்த கட்சிக்கும் பயணிக்காதவர் திடீரென சசிகலா ஆதரவாளராக மாறி இருக்கிறாரா அப்படின்னு பார்க்குறாங்களே பலர். அப்படி நான் ஒரு விமர்சகன், அவ்வளோதான். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளறி திருக்குறள். இந்த பிரச்சனை ஊடகங்களின் வெளிச்சத்திற்கு வந்ததற்கு பிறகு, இந்த பிரச்சனையை ஊடகங்கள் விவாதிக்க தொடங்கியதற்கு பிறகு, எந்த ஊடகத்திலும் போய் நான் பேட்டி தருகிறேன்னு நான் இதுவரைக்கும் வேட்டி கட்டிகிட்டு போய் நின்னதில்லை. என் கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் தருகிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதிமுகவிலிருந்து வெளியேறிய பிறகு உங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதாவால் கொடுக்கப்பட்ட காரை கூட திருப்பி கொடுத்துட்டீங்க அதிமுக அலுவலகத்துக்கு கொண்டு போய். ஆனால் அம்மையார் சசிகலா பேசிய உடனே நீங்கள் மீண்டும் நான் இணையறேன், சசிகலா அம்மையார் தொடர்ந்து அவர்களோடு பயணிக்க போகிறேன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. மீண்டும் சசிகலாவை பார்க்கணும்னு விருப்பப்படுறாரா ஒருவேளை நாஞ்சில் சம்பத் அவர்கள்? இல்லை, அப்படி ஒரு முடிவில்லை. நான் பெரியார் அண்ணா கொள்கைகளை பேசி இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கலாச்சார பாசிசம் தமிழகத்தில் கால்வுண்டு துடிக்கிறது. அதற்கு கடை விரிப்பதற்கு எடப்பாடி கும்பல் இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள். ஆகவே ஒரு பாசிச பயங்கரத்தை எதிர்க்கின்ற அரணாக திமுக ஆகாய மலாவை எழுந்து நிற்கிறது. திமுகவுக்கு அரண் சேர்க்க என்ன செய்ய முடியுமோ செய்யலாம் என்று கருதுகிறேன். திமுகவுடைய பி டீம் தான் சசிகலா தினகரன் அமைச்சர் ஜெயக்குமார் இன்னைக்கு கூட சொல்கிறாரு. திமுகவுக்கு பி டீம் தேவையில்லை. திமுக வெற்றியின் உச்சியில் நிற்கிறது. இன்னொரு டீமை சேர்த்து கொண்டு வெற்றி பெற வேண்டிய நிலையில் அவர்கள் இல்லை. 200 இடங்களில் வெற்றி பெறுவதாக தீர்மானித்தவர்கள் சசிகலாவின் வருகையின் மூலம் 234 இடங்களில் வெற்றி பெறப்போகிறார்கள். பல இடங்களில் எடப்பாடியுடைய செல்வாக்கு கூடியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பொங்கல் பரிசு 2500 ரூபாய் கொடுத்ததாக இருக்கட்டும், விவசாய கடன் ரத்து போன்றவற்றை 110 விதியின் கீழ் அவர் அமல்படுத்தியதாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய அளவுக்கு கிராமப்புற மக்களின் மீது ஒரு சாமானிய முதல்வர் இருக்கிறாரே அவரே இருக்கட்டும் கூட ஒரு மனநிலை இருப்பதாக சொல்றாரு. சாமானிய முதல்வர் இல்லையே, அடையார் அவருடைய பசுமை இல்லத்திலிருந்து கோட்டைக்கு போகிற வழியில் எல்லா இடத்துலையும் போலீஸ் நிற்கிறான். சாமானிய முதல்வரா? உன்னை யார் என்ன செய்ய போகிறாங்க? இல்லை, ஒரு முதல்வருக்கான பாதுகாப்பு, முதல்வருக்கு என்ன பாதுகாப்பு? உன்னை யார் கொல்வா? இல்லை, புரோட்டோக்கால் ஏற்கனவே பயன்படுத்தி ஒன்றுதானே புரோட்டோக்கால். என்ன புரோட்டோக்கால்? திருவனந்தபுரத்தில் போய் பாருங்க, பெங்களூரில் போய் பாருங்க. என்ன சார் சாமானிய முதலமைச்சர்? ஒரு எளிமையாக நடந்து போகிறாரு, அதே போல் மழை வெள்ளம் போன்ற பகுதிகளுக்கு உடனடியாக மழை வெள்ளத்திலே காரில் பயணிக்கிறாரு, அவர் போய் பார்க்குறாரு அப்படின்றதெல்லாம் பேர் எடுத்திருக்காருல்ல எடப்பாடி? பேர் எடுக்கலையே, பேர் எடுக்க முடியாது. அவர் இருக்கிற பேரை கெடுக்க தான் முடியும், பேர் ஒன்றும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு செல்வாக்கெல்லாம் இல்லை. சரி, கிராமத்து மக்கள் நகர வாக்காளர்களோட தெளிவாக இருப்பார்கள். பச்சை பாம்புக்கும் பச்சை கொடிக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் அல்ல, வெண்ணைக்கும் சுண்ணாம்புக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் அல்ல. கொரோனா COVID-19 என்கிற கொடிய வைரஸ் அவர்களை குத்தி கிழித்த பொழுது, வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் முடக்கப்பட்ட பொழுது, ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாமே என்று ஒரு ஆலோசனை சொன்ன பொழுது ஸ்டாலினுடைய கோரிக்கையை நிராகரித்தார். அதற்கு பிறகு ஒரு சர்வகட்சி கூட்டங்கத்தை போட்டு இதை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று விவாதிப்போம் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னதற்கு பிறகு அதை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. எல்லாம் தாந்தோண்டித்தனமாக நடந்து கொள்ளுகிற ஒரு முந்திரி கொட்டைக்கின் பேர் தான் எடப்பாடி பழனிசாமி. கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அமைதியாக இருக்கிறார், இவர் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார்.
அதனால் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த 2500 ரூபா தர்றது நேர்ந்து விட்டு ஆட்டுக்கிடாவுக்கு போடுற மாலைங்கிறதுல தெளிவாக இருக்கான் வாக்காளர்கள். வெட்ட போகிறான், அதனால தான் மாலை போடுறான், பொட்டு வைக்கிறான் அப்படின்னு வாக்காளர்கள் தெளிவாக இருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர் அமைதியா இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓபிஎஸ்சும் இபிஎஸ்சும் சேர்ந்துதானே செயல்படுறாங்க. ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாருல்ல நேற்று முன்தினம். தினமலர் பார்த்தீர்களா, 4 பக்க விளம்பரம். விசுவாசத்தின் அடையாளம் அம்மையார் ஜெயலலிதாவால் பாராட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்றாரு. கிடைத்த முதலமைச்சர் பதவியை தந்தவருக்கே திருப்பி கொடுத்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வரலாறு சொல்றாரு. இல்ல இல்ல, நான் கொடுத்துட்டேன், நீ கொடுக்க தயார் இல்ல, உனக்கு முதலமைச்சர் பதவி தந்தவளுக்கே நீ துரோகம் செய்யறேன்னு கன்னத்தில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. யாருக்கு சொல்றாரு? எடப்பாடிக்கு. இபிஎஸ்க்கு தான் அந்த முதல்வர் எனக்கு தந்த முதலமைச்சர் பதவி நான் கொடுத்துட்டேன், ஆனா உன்ன முதலமைச்சராக்கி அழகு பார்த்தவங்களுக்கு நீ துரோகம் பண்றேன்னு சொல்றாரு. என்ன சசிகலா பக்கம் போயிட்டாருன்றீங்களா ஓபிஎஸ்? கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக. ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லாருமே பங்கேற்றாங்களே, ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு ஒட்டுமொத்தமாக பங்கேற்று பேசினாங்கல்ல. அது தூக்க வீட்டில் எல்லாரும் தான் அங்கே இருப்பாங்க. இல்லை, இப்போ இளவு வீடு தான் அங்கே அதிமுக. இளவு வீட்டில் எல்லாரும் அங்கே இருப்பாங்க. ஓரணியில் எதிர்ப்பதாக சசிகலாவை, அதாவது அந்த குடும்பம், அந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து அதிமுகவை நாம் காப்பாற்றி விட்டோம், இதையே தொடர்ந்து பயணிக்கணும்னுலாம் இல்லை அவங்க, அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க. இல்லை இல்லை, காப்பாற்ற முடியாது அவங்களால. எடப்பாடியே இப்போ உங்களுக்கு எடப்பாடி தானே யாருக்கு தெரியும் வர, எடப்பாடி தாண்டி அவரை எடப்பாடி தாண்டி அவர் ஈரோட்டில் போயிருந்தா என்ன சொல்லுவான்? இந்த 4 வருஷம் ஆட்சியை காப்பாத்திட்டார்ல சார். இல்லை, இவரா காப்பாத்தினாரு, எஜமான் மோடி காப்பாத்தினான். மக்கள் மனதிலெல்லாம் இடம் பிடிக்கல, இடம் பிடிக்க முடியாதுங்க. இல்லை, எடப்பாடியை எதிர்கொள்ளவே பிரசாந்த் கிஷோர் போன்ற ஒருவர் தேவைப்படுகிறது திமுக. பிரசாந்த் கிஷோருங்கிறது நவீன தொழில்நுட்ப யுகத்தில் இது போன்ற இதற்கான தேவைகள் ஏற்பட்டிருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு இந்த பொறுப்பை ஒப்படைக்காவிட்டால் இதை வேறு யாராவது அவரிடத்தில் ஒப்படைத்திருப்பார்கள். பிரசாந்த் கிஷோர் தான் இந்த பொறுப்பை மேற்கொள்கிறார் என்றால் வெற்றியின் விளிம்பில் திமுக இருக்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க பயன்படும். அதை ஸ்டாலின் ராஜதந்திரமாக செய்திருக்கிறார். சரி, எடப்பாடியை எதிர்கொள்ளவெல்லாம் பிரசாந்த் கிஷோர் இல்லைன்றீங்க நீங்க? இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் தேவையில்லை. திராவிட இயக்கத்தில் மேம்பட்ட பேச்சாளர்கள், உங்களை போன்ற இந்த தமிழகத்தின் வரலாறு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி வியூகம் போதாதா என்ன திமுகவுக்கு? போதுமே. அதுக்கு பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் கமல்கிட்ட இருக்காரு, பிரசாந்த் கிஷோர் ரஜினிகாந்த் இருக்காரு, அங்க யாரும் போயிடக்கூடாதுன்னு திமுக. அப்படி சொன்னா ஓ வெற்றி அந்த பக்கம் போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு மயக்கம் வரும். அந்த மயக்கத்திற்கு இடம் கொடுக்காமல் இருப்பதற்கு நம்மளே புக் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு போட்டாரு. ஒன்றும் அவரால் எந்த பணி இல்லையா? 380 கோடி கிட்டன்றாங்க சார். அது தெரியாது. திமுகவே இன்னைக்கு தடம் மாறி கொண்டிருக்கிறது. பெரியாரை மறந்து விட்டார்கள், திடீர்னு வேலை பிடிக்கிறார் ஸ்டாலின் அப்படின்றது எப்படி? வேலுக்கும் பெரியாருக்கும் என்ன பிரச்சனையா? வேல் தமிழர்களின் ஆயுதம்ங்க. இறைவனை கடவுளை வணங்குறது காட்டுமிராண்டித்தனம்னு சொன்னவங்க தான் திராவிட இயக்கத்தினர். பெரியார் சொன்னார், கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் திராவிட இயக்கம் கிடையாது. சரி, மனிதனை மனிதன் மதிப்பதும், மனிதர்களுக்குள் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதும், பள்ளத்தில் இருக்கிற தமிழனை சமவெளிக்கு கொண்டு வருவதும், உலகில் வளர்ந்த தேசிய இனத்திற்கு ஈடாக தமிழ் தேசிய இனத்தை கொண்டு வருவதும் தான் திமுக. இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு கட்டமைப்பு திமுக மேல பரவலாக இருந்துட்டு இருக்கு. பரவலாக கொண்டு வருவதற்கு சில பாவிகள் முயற்சிக்கிறார்கள். அதுக்கு பயந்துருச்சோ திமுக? பயம்ங்கிறது இல்லை, அது அப்படி ஒன்று நாங்கள் இல்லைன்னு காட்ட வேண்டிய நிலைமைக்கு திமுகவை கொண்டு தள்ளிவிட்டுருக்கிறார். அதற்காகவே அடிகளார பார்க்கறது, ஆதீனத்தை போய் பார்க்கறதுன்னு உதயநிதி ஸ்டாலினுடைய பயணம் இருக்குது அப்படின்ற சொல்றமே. பெரியாரே ஆதீனத்தை பார்த்தாரு, உதயநிதி பார்க்கப்படாது. இல்லை, முன்பெல்லாம் பிரச்சாரத்துக்கு திமுகவினர் போனால் பெரியாருக்கு மாலை போட்டு விட்டு அண்ணாவுக்கு மாலை போட்டு பிரச்சாரத்தை தொடங்குவாங்க. இப்போ ஆதீனத்துக்கும் மடத்துக்கும் போயிட்டு அடிகளாரையும் பார்த்துட்டு இருக்காங்களே. அவங்களும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம் தானே. அதாவது இந்துக்களுக்கு எதிரி இல்லைன்னு திமுக காட்ட வேண்டிய இடத்துல இருக்கு. அதெல்லாம் கிடையாது. இந்துக்களுக்கு எதிரியான்னு கேட்டால் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இது பயன்படும். அவ்வளவுதான், திமுகவில் இருக்கிறவங்களே இந்துக்கள் தான். திமுகல இருக்கிறவங்க கோவிலுக்கு போனா தான் உண்டியன்னு நிரம்பும். இல்லை, திமுகவை பொறுத்தவரையில் 1.5 கோடி, இதுலையும் 1 கோடி தொண்டர்கள் கிட்டத்தட்ட 80% மேல இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஏன் வருது திமுக? அப்படி ஒரு பிரச்சாரம் இங்கே கட்டமைக்கப்படுகிறது. இந்து கன்சாலிடேட் அப்போ உருவாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்து கன்சாலிடேட்,
இந்துக்கள் ஒற்றுமை ஒன்று உருவாயிட்டு இருக்கு. இந்து கன்சாலிடேட்டர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள், அது எடுபடாது. இந்துக்கள் ஓட்டுகளை குறிவைக்கிறதா திமுக? இறை வழிபாட்டில் கடவுள் நம்பிக்கையில் திமுக அத்துமீறுவதில்லை. ஆனால் அதை கையில் வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்தால் அது எடுபட போவதில் என்பதை தேர்தல் முடிவு சொல்லிடும். திமுகவுக்கு ஸ்டாலின் தலைவரா இல்லை உதயநிதி தலைவரானே தெரிய மாட்டேங்குது அங்கே. அப்படியா? அப்படின்னு சொல்கிறாங்க, பலருடைய பார்வை அதான் இருக்குது. நீங்கள் ஊடகங்கள் ஒன்றும் பார்க்கறது இல்லையோ? எல்லா மக்கள், எளிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியை நான் வைக்கிறேன் உங்ககிட்ட. ஸ்டாலின் தலைவரா உதயநிதி தலைவரா அப்படி ஆயிடுச்சு கட்சி அது? அப்படி இல்லை, உதயநிதி அப்போ ரொம்ப வீச்சாடு இயங்குகிறார் என்று அர்த்தம், வேற என்னது? ஒரு அடுத்த தலைவர் உருவாயிட்டார். துப்பாக்கிக்கு பிறந்தது பீரங்கியாகத்தான் இருக்க முடியும் என்று உதயநிதி நிரூபிக்கிறார். உதயநிதியை வாழ்த்து பாட கூட திரு நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் தயாராயிட்டீங்களே அப்படின்றதான் பலருடைய பார்வையா இருக்கு. எனக்கு திராவிட இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், பாசிஸ்ட் அமைப்பு தமிழ்நாட்டில் காலூன்றக்கூடாது, வெறுப்பரசியலை விதைக்க நினைக்கிறவர்கள் வேரோடும் தூரோடும் வெட்டி சாய்க்கப்பட வேண்டும். அதற்கு ஏது பாதுகாப்போ அதன் பக்கத்தில் நான் இருப்பேன். தமிழ்நாட்டில் தினந்தோறும் பாஜக தலைப்பு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. எங்கே உங்களை போன்றவர்கள் தினந்தோறும் பாஜகவை தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கேட்டதுனால சொன்னீங்கன்னா பாஜக என்னங்க அது? அனாமதேயங்கள். தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தியா வந்துட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு அளவு தலைப்பு செய்தியா வராது. தலைப்பு செய்தி அப்படி ஒண்ணும் வரலையே. அப்படி திராவிட இயக்கத்தில் இருந்தவர்கள் கூட பாஜகவை நோக்கி போயிட்டு பயணப்பட்டு இருக்காங்களா? போய் சார், யார் அது? கூகா செல்வன்ல இருந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ போறாரு சார். எல்லாம் ஒரு நாள் செய்தி சார். திராவிட இயக்கம் பெரிய ஆலமரம், பழுத்து அழுகின பழங்கள் அழுகி கீழே விழுந்தன. அதுக்கு என்ன? தினந்தோறும் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் கூட போய் பாஜகவில் சேர்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அவனுக்கு ஒரு கவர்னர் பதவிக்கு ஆசை இருக்கும், போறான். கவர்னர் பதவின்றீங்களே, வேற என்ன? வேற என்ன கொடுப்போம்? கட்சி பதவியில் போய் அவங்க பணியாற்றுறாங்க இப்போ. அதான் பணியாற்றினா கவர்னர் பதவி கிடைக்கும். ஓ, பாஜகவில் இணைந்தா இப்போ கவர்னர் பதவி கிடைக்கும். அந்த தமிழிசைக்கே கொடுத்துருக்காங்களே. தமிழிசையுடைய ஒரு நீண்ட கால உழைப்பு ஒரு மதிப்பீடுன்னு நீங்கள் பார்க்கலையா? தமிழிசையை உருவாக்கும் பொழுதே கவர்னராக ஆக போகிறான்னு தான் உருவாக்குனார் ராகுமரி அண்ணன். உங்களுடைய பார்வையில் பாஜக வந்து அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி திமுக வர்சஸ் பாஜகன்னு ஒரு வேல்யூவை உருவாக்கிட்டு இருக்கு, ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்குன்னு தெரியல. எடுபடாதுங்க, பிஜேபிக்கு வீழ்ச்சி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அவர்களுக்கான பாடையை விவசாயிகளே தயாரித்து விட்டார்கள். இனி பாடையில் வைக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். சரி, அதிமுகவினர் வந்து சசிகலாவை எதிர்க்கணுன்ற மனநிலையில் தான் இதுவரையில் இருக்காங்க. சசிகலாவை நோக்கி பயணப்படுவார்களா அதிமுகவினர்? இன்னும் பயணத்தை பாருங்களேன். அமமுக கொடியும் அதிமுக கொடியும் சங்கமமாகி பறந்துட்டு இருக்கு. ஒரு கடைநிலை தொண்டன் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. கடைநிலை தொண்டன் தான் ஒரு கட்சியினுடைய சுகதுகத்தை தீர்மானிக்கிறவன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுகவினர் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கவங்க யாரும் சசிகலா? இது இடைவேளை தானே, இன்னும் 2 மாசம், அதுக்கு பிறகு போவாங்க சசிகலாவை நோக்கி எல்லாரும் போயிடுவான். டிடிவி தினகரன் மீதான பார்வையை திரு நாஞ்சில் சம்பத் மாற்றியிருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்குது. டிடிவி தினகரன் எனக்கும் உடன்பாடு இல்லையே. உடன்பாடு இல்லாம தான் இன்னமும் இருக்கீங்களா, இல்ல சசிகலா மேல ஒரு சாப்ட் கார்னர் வந்ததுனால தினகரனையும்? தினகரன் மீது எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அவர் ரட்டைகளையும் அதிமுகவையும் மீட்டெடுப்போம் அதே பயணம் தொடரும்ன்றாரு, எப்படி பாக்குறீங்க? அது சசிகலா நினைத்தால் சாத்தியமாகும், தினகரன் நினைத்தால் சாத்தியமாகாது. தினகரன் தான் இப்போ சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் சசிகலா பேசவே இல்லை. பேசலை தான். சசிகலா நினைத்தால் சாத்தியமாகும், தினகரனால் அது முடியாது. திமுக கூட்டணி இப்போ வலுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கூட்டணியில தான் பயணிப்பார். ஏன்னா அது கூட்டணி வந்து சாதாரண கூட்டணி அல்ல, மத சார்பற்ற அணி என்கிற ஃப்ரேமுக்குள்ள திமுக இருக்கு. இப்போ இருக்கிற கூட்டணியோடவே பயணிக்க போறாங்க, தொடர்ந்து பயணிப்பார்கள். சரி, பாட்டாளி மக்கள் கட்சியின் இடஒதுக்கீடு போராட்டத்தை பத்தி எப்படி பாக்குறாரு திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்? அது கொஞ்சம் ரூபாய்க்கு வேண்டி இவர் 50 கோடி ரூபா கொடுத்துன்னு சொல்லியிருப்பான் எடப்பாடி. ஒரு 55 கொடுன்னு கேட்கறதுக்கு இப்படி சொல்லுங்க. வன்னிய இளைஞர்களே வாங்க, வன்னிய சொந்தங்களே வாங்க, 89 போராட்டத்தை மீறிய ஒரு போராட்டத்தை இங்க நடத்துன்றாரு. அதெல்லாம் நடத்த மாட்டாரு, 5 கோடி ரூபா கொடுத்தா ஆஃப் ஆயிடுவார். தொடர்ந்து அவர்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் பாருங்க. ஒவ்வொரு ஒரு போராட்டம் நடத்தும், விஏஓ போய் சந்திக்கிறாங்க, வட்டாட்சியரை சந்திக்கிறாங்க, ஒரு ஊராக போயிட்டு பல இடங்கள்ல அந்தந்த கிராம மக்கள் போய் அந்த பாமகவை சேர்ந்தவர்கள் வந்து மனு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? விஏஓ, தாசில்தார். விஏட்ட கொடுத்து எதுக்கு? விஏஓக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராங்க. இப்போ தான் ஞாபகம் வந்ததா 20% இடஒதுக்கீடு வேணும்னு? சார், அவருக்கு அந்த கட்சி ஒரே ஒரு ஆளுக்காக இயங்குது. யாருக்கு சார்? அன்புமணிக்கு. அன்புமணிக்கு மத்திய மந்திரி சபையில் ஒரு இடம் வேணும், அதுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கி இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இடஒதுக்கீட்டு நாயகன், சமூக நீதி காவலர் அப்படின்னு எல்லாம் அவருக்கு பட்டம் இருக்குல்ல? அது தந்தை பெரியாருக்கு பொருந்தும்,
காவிய தலைவர் கலைஞருக்கு பொருந்தும், புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கு பொருந்தும், இவருக்கு பொருந்தாது. இல்லை அதை பொருந்தாதுன்றீங்க. திரு கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு, 108 சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு வந்து ஒரு அழுகிய கனியை கலைஞர் கொடுத்து விட்டார். நீங்க ஒரு நல்ல ஒரு மாங்கனியை கொடுங்கள், சேலத்து மாங்கனியை. சரி, அப்படி சொன்னதுக்கு ஒரு திமுக கூட கூட்டணி. அப்ப நீ எவ்வளவு அழுகி போன தலைவன். நீ 108 சமூகத்துக்கு ஒன்னா கொடுத்துட்டாரு அந்த பர்சன்டேஜ். வன்னியர்கள் இதனால பலனடையலன்றார் அவரு. வன்னியர்கள் பலனடைஞ்சது அதிமுக திமுக வலையும் தான். ராமதாசிட்ட பயனடைய முடியாது. அவர் தானே வன்னியர் சமூகத்தின் அடையாளமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. வன்னியர் சமூகத்தினுடைய அடையாளம் துரைமுருக, வன்னியர் சமூகத்தினுடைய அடையாளம் ஜெகத் ரட்சக. வன்னியர் சமூகத்தின் தலைவராக இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் பார்க்கப்படவில்லை. அவர் தைலாபுரத்துக்கு தலைவர். இப்போ அடுத்த 2-3 பேச்சுவார்த்தைகள் தைலாபுரம் தோட்டத்துக்கு 2 அமைச்சர்கள் போனாங்க, அதுக்கப்புறம் 4 அமைச்சர்கள் போனாங்க. சமீபத்தில் முதல்வரை சந்திக்க இருக்கிறதா சொல்லி அதுவும் ரத்தாயிருக்கிறது. இந்த முறை இடஒதுக்கீட்டுக்கு ஒரு தீர்வு கண்டால் மட்டும்தான் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருக்காரு. பேரம் பேசுறதுக்கு போறதுங்க சார். இந்த முறை பெற்றே தீர்வுன்றார் சார். இடஒதுக்கீடு ரூபா பெற்றே தீர்வுன்னு சொல்றது தான் இடஒதுக்கீடுன்னு மாத்தி சொல்றாரு. தேர்தல் கூட்டணி இல்லைன்ட்டாரு. நீங்க ரூபான்றீங்க சார். இந்த கூட்டணி இல்லைன்னா பிஜேபி கூட சேருவார். திமுக பக்கம் ஏதேனும் பாமக வர வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு முடிவை அண்ணன் ஸ்டாலின் எடுக்க மாட்டார். ஏன்னா பாமக என்கிற கட்சியை இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிற அண்ணா திமுகவும் திமுகவும் நிராகரிக்குமானால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பால் விட்டுற வேண்டியதுதான். தேமுதிக அதனுடைய பயணம் இப்போ எப்படி இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்க? தேமுதிகவும் வந்து எந்த கட்சியிலிருந்தும் எங்களுக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலைன்றாங்க. அவங்க திமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சில தகவல்கள் வருது. உண்மையா? திமுகவுக்கு தேவை இல்லையே தேமுதிக. கடந்த காலங்களில் இந்த கலைஞர் அவர்கள் பழம் நழுவி பாலில் விழப்போகிறது அப்படின்லாம் சொல்லி அழைத்தாங்கல்ல தேமுதிக. அது தலைவருக்கு அவற்றை விஜயகாந்தை பிடிக்கும். விஜயகாந்துக்கு திருமணத்தை அவர் நடத்தி வச்சார். விஜயகாந்த் மாதிரி அவர் விஜயகாந்த் இப்போ இயங்குகிற நிலையில் இல்லை. இப்போ இந்த கட்சியை எப்படியாவது காப்பாற்றணும்னு அந்த அம்மா போராடிட்டு இருக்கு. பாவம். நாம் தமிழர் கட்சி, அதை பற்றியும் நான் கேட்டாக வேண்டும். அதாவது கட்சி கிடையாது, அது கும்பல். எவன் சொன்னான் கட்சின்னு? இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் திரு சீமானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சொன்ன வெந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கிறார்களா, வெந்து போய் கொண்டிருக்கிறார்களா? திராவிட இயக்கம் வந்து இங்க எதுவுமே செய்யலன்றார் அவரு. திராவிட இயக்கத்தை வீழ்த்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சியே கிடைக்கும். திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்கு இன்னும் எவனும் பிறக்கவில்லை. திமுக தான் முதல் எதிரி. அதை அதை ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற கட்சி எதிரி இல்லையா? திமுக எதிரின்னு சொல்கிறான்னா இவன் எவ்வளோ பெரிய கில்லாடி? அப்போ இவன் எவ்வளோ கூலி வாங்கியிருப்பான்? யாரக்குறைய அது வீழ்ந்து விட்டதுங்க அதிமுக. திமுக தான் இப்போ வந்து நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும் அப்படின்றார் அவர். அப்போ இவன் எவ்வளோ கூலி வாங்கியிருப்பான்னு கேட்குறேன்னா? கூலி வாங்கிட்டு தான் அப்படி பேசுகிறாரு. கூலிக்கு குறைக்கிற நாய் தான் சீமான். இல்லை ஏன் அந்த மாதிரி கடுமையான வார்த்தையை? ஒரு இதை விட கடுமையாக சொல்லுறதுக்கு வார்த்தை இருக்கான்னு தேடிட்டு இருக்க. கருத்துக்கள் தானே, கருத்துக்கு கருத்து. பெரியார பேசிருவியா நீ? பெரியார கேள்வி கேட்டுருவியா நீ? பெரியார் வெட்டி வீசுற நகத்துக்கு விலை பிடிப்பியா நீ? யார் பெரியார்? என்ன நினைச்சிட்டு இருக்கான்? பெரியாரை கேள்வி கேட்கிறவன் எவனாக இருந்தாலும் நடமாட முடியாம ஆக்கிடுவோம். 2009 வரை நாங்க வந்து திமுகவின் பக்கம் தான். கலைஞரை நாங்கள் ஒவ்வொரு தேரமும் ஒவ்வொரு பக்கம் தான் இருப்பவனு. நீ தான் கூலிக்கு குறைக்கிறவன் ஆச்சு. இல்லை எந்த அடிப்படையில் கூலிக்கு குறைக்கிறாரு? அவர் வந்து பணம் வாங்குறாரு. கல்யாண சுந்தரத்திட்ட கேளுங்க, ராஜீவ்காந்திட்ட கேளுங்க, ஐயநாதன் கேளுங்க. இல்லை கட்சி மாறிட்டு அப்படிதான் பேசுவாங்கன்றாங்க அவங்க. கட்சி கட்சியில் இருக்கா? கட்சி அங்கே கும்பலுங்க. தமிழ்நாட்டில் ஒரு வளர்ந்து வரும் கட்சியா கூட நாம் தமிழ்நாடு. அதெல்லாம் வராது. அது எப்படி வளரும்? ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெறாங்கல்ல ஒவ்வொரு தேர்தலும். தனித்து நிற்கிறாங்க. பெண்களுக்கு பாதி சமபங்கு இடஒதுக்கீடு கொடுத்து இடம் கொடுத்து அவங்க நிக்க வைக்கிறாங்க. 117 ஆண்கள், 117 பெண்கள். எந்த கட்சி திமுக கொடுக்குமான்னு கேட்கிறாரு அவர். ஏன் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? பெண்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டீங்களா? பெண்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நாங்க சொன்னோமா? எத்தனை பெண்களுக்கு? நீங்க மாவட்ட துணை செயலாளர் பெண் தான், ஒன்றிய துணை செயலாளர் பெண் தான், கிளைக்கழக செயலாளர் பெண் தான். சீட்டு எப்படி கொடுக்கறது? என்ன தெரியும் ஸ்டாலினுக்கு? நாங்கள் எங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த மண்ணை நேசிக்கிறோம், உயிராக நேசிக்கிறோம். இந்த மண் மக்கள் மீது நாங்கள் உயிராக நேசிக்கக்கூடியவங்க. இந்த இந்த மண்ணில் பிறந்தவர்கள் நாங்கள் தான். இதை மண்ணை நேசிக்கிறியா, மதுவை நேசிக்கிறியா? இல்லை இது தனி மனித தாக்குதலாக இருக்குல்ல. நான் கேட்கறது மண்ணை நேசிக்கிறியா மதுவை நேசிக்கிறியான்னு கேட்கறேன். நான் மதுக்கடைகளை மூடணும்னு திரு சீமானும் திரு ராமதாஸ் பக்கம் நிற்கிறார். அது எப்படி? மதுக்கடை மூடுற விஷயத்தில் சீமான் என்ன உடன்பாடு இல்லாமையா நிற்கிறார்? அவருக்கு ஒன்றுக்கு உடன்பாடு. அவனுக்கு அவனுக்கு இது பக்கா பிஸ்னஸ்ங்க. தமிழ் தேசியம் பேசி
இந்த இனத்தை காட்டி கொடுக்குற வேலையை செய்துட்டு இருக்கிற ஒரு கைக்கூலி, அவ்வளவுதான். திமுகவில் ஏன் இணையவில்லை திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்? எனக்கு திமுகவையும் தாண்டி சில பணிகள் இருக்கு. இனி ஒரு அரசியல் கட்சியில் பயணிப்பா? இல்லை இல்லை, நான் வந்து இப்போ வர்ற 12-13 திருக்கழுக்குன்றம் லைன்ஸ் சங்கத்தினுடைய ரீஜனல் கான்ஃபரன்ஸில் பேசுகிறேன். சரி. 14 காதலர் தினத்துக்கு கோவையில் பேசுகிறேன். 28 சித்த மருத்துவர்கள் மகாநாட்டில் பேசுகிறேன். அன்றைக்கு மாலை தந்தை பெரியார் என் தேவைப்படுகிறான்னு திராவிடர் கழகம் இடையில் பேசுகிறேன். அதனால் என்னுடைய பன்முகத்தன்மையும் ஒரு அதிகார அரசியலில் அணுவளவு நாட்டம் இல்லாதனா ஒரு அதிகார அரசியலை நடைமுறைப்படுத்துகிற ஒரு கட்சியில் இயங்க முடியாது. கொள்கை சார்ந்து சிந்திக்கிறேன் நான். கொள்கை சார்ந்து ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். சரி, இரண்டே கேள்வியோடு முடிக்கிறேன் சார். அதாவது திராவிட இயக்கத்தின் அஸ்தமனம் தான் தமிழ்நாட்டுக்கு விடுவெள்ளின்னு திரு எச் ராஜா சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மேடைதோறும். வாயில் கூவத்தை வைத்திருக்கிறவன் அவன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நான் விரும்பவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு எழுச்சியாக இருக்கும், ஒரு மாற்றமாக இருக்கும்ன்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு எழுச்சி. டெல்லியில் விவசாயிட்டு போய் கேட்டால் சொல்லுவான், டிராக்டர்லேயே ஏற்றி உட்கார வச்சு உங்களுக்கு பதில் சொல்லிவிடுவான். திரு கமல், மக்கள் நீதி மையம், நான் தான் 3வது அணி, நாங்கள் தான் நல்லவர்கள்லாம் வாருங்கள்னு அழைக்கிறாரு. 3வது அணிக்கு தமிழ்நாட்டில் எப்போதும் வேலை இருந்ததில்லை, இன்னும் இருக்காது. கமலும் திமுகவோட கூட்டணி சேருவார்ன்ற ஒரு வாய்ப்பும் இருக்கிறதா சொல்கிறாங்களே, சேர்ந்தால் அவருக்கு ஒரு வாழ்வு இருக்கு. திமுகவுக்கு ஏன் மக்கள் வாக்களிக்க வேண்டும் திரு நாஞ்சில் சம்பத்? தமிழகத்தின் உரிமைகள் அனைத்தும் காவு கொடுக்கப்பட்டுள்ள எனக்கு தெரிந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் 45 சீட் எம்டெக் பறிபோய்விட்டது. அனிதாவிலிருந்து தருமபுரி மோதிலால் வரை 18 பேர் வாழ வேண்டியவர்கள், வரலாறு படைக்க வேண்டியவர்கள் மரணத்தை தேடிக்கொண்டு விட்டார்கள். சமூக நிதியை ஆழ குழிதுண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள். 69% இடஒதுக்கீடு என் கண்ணுக்கு முன்னாலே கரைந்து கொண்டே இருக்கிறது. 10% உயர்ஜாதியினருக்கு இடஒதுக்கீடுங்கிற பெயரால் என்னுடைய வாய்ப்புகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு TNPSC தேர்வை லக்னோவில் இருந்து ஒருவன் வந்து எழுதுகிறான். TNPSC தேர்வை லட்சுமணிலிருந்து ஒருவன் வந்து எழுதுகிறான். போப்பாலிலிருந்து ஒருவன் வந்து எழுதுகிறான். விருத்தாசலத்தில் எழுதியவன் தோற்கிறான், லக்னோவில் வந்து எழுதியவன் ஜெயிக்கிறான். இந்த கொடுமையை தாங்கி கொள்ள முடியாமல் தவிக்கிறேன் நான். இதையெல்லாம் அடையாளம் கண்டு இந்த இனத்தை மீட்பதற்கு திமுகவால் மட்டும்தான் முடியும். அதனால் திமுக வெல்ல வேண்டும். நான் ஒரு சில தலைவர்கள் பெயர் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வரையிலேயே ஒரு இலக்கிய புலமையோடு சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். முதல்ல திரு ஸ்டாலின் அவர்கள். உழைக்க பிறந்தவன். எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டின் சாபக்கேடு. பிரதமர் மோடி. இந்தியாவின் அபாயம். சசிகலா. அதிமுக தொண்டர்களின் நம்பிக்கை. ஓ பன்னீர்செல்வம். ஆஷாட பூபதி அம்பல குடுக்கை. டிடிவி தினகரன். போலி அரசியல்வாதி. சீமான். புழைப்புவாதி. கமலஹாசன். அழகானவன். ரஜினிகாந்த். நல்ல நடிகர். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு நாஞ்சில் சம்பத் சார். நன்றி ராஜா. நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.